ஊக்கத்தொகை வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையாற்றிய திரு ஆர் எம் வைரவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் உரை காசி சத்திர மேலாண்மை கழக தலைவர் திரு நாராயண் செட்டியார் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். இதற்கு முன்னதாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் அவரை அழைத்திருந்தோம் சிறப்பு உரையாற்றுவதற்கு. ஆனால் சில காரணங்களால், தவிர்க்க இல்லாத காரணங்களால் அவர்கள் வர இயலவில்லை. ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு அவருடைய உரை வந்து ரொம்ப சிறப்பானது. அவர் வந்து இதுதான் இந்த ஒரு நிகழ்வுக்கு அவர் வந்து அமைந்தது மிக சிறப்பு. அந்த அளவிற்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இந்த சிரிக்கணும் அப்படிங்கறத நினைத்தா நான் அவங்களுக்கு கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப சிரிக்கிறது இல்ல, சிரிப்பேன். இல்ல, அவங்க உரை எப்பொழுதுமே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச். அதே மாதிரி இந்த ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இந்த இடத்துக்கு வர்றதா இந்த மாதிரி வந்து சொன்னேன். ட்ரெஸ் கோட் ரொம்ப அருமை. நான் வந்து ஐ எம் ஸ்பீக்கிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி அது வந்து அவங்க சிறப்பாக பண்ணாங்க. அதனால அதே மாதிரி நடிக்கிறது அது இன்னும் வரல, அது கொஞ்சம் நடிக்க பழகிக்கணும். ஆனால் அவங்க சொல்றதுனா ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். பாடுறதுக்கு நமக்கு எதாவது தெரியுதா கூட அவங்க சொல்வது அனைத்தும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அந்த தேதி அவங்க வள்ளியவர் சொன்ன மாதிரி, என்னைக்கு வந்து கட்சி பண்ணாங்களோ அன்னைக்கே அந்த தேதியை நிறைவு செஞ்சுட்டாங்க. அது ரொம்ப பேர் பாராட்டுறாங்க. காசியில வந்து எங்க தலைவரும் சொல்லுவாரு, அவன் பாருங்க நம்ம வந்து ஒரு காரியம் செய்யறதுக்குனால அவங்கள ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது பெரிய விஷயம். இத்தனை இடர்பாடுகளை தாண்டி அந்த கட்டணங்களை முடிக்க வேண்டியிருக்கு, பணம் வரணும், இவ்வளவுக்கு இடையில அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது அந்த மனோதிடம் அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் அவங்க ரொம்ப இருக்கிறனாலதான் அவங்களால இந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை வந்து அடைய முடிகிறது. அதற்கு நாம் அனைவரும் ஒரு கரவுள் எழுப்பி அதை அவர்கள் இணைந்து இருக்காங்க. தெற்கிய துணைத் தலைவர் கீழ முத்தையாளர் அவர்கள் நம்ம நகரத்தின் வளர்ச்சியின் வாழ்வுக்கு ஈடுபாடு கொண்டவர்கள். அடுத்தது இந்த மாணவர்களுக்காக வரவேற்புரை நடத்தி ஊக்கத்தொகை எவ்வாறு நம்ம சிறப்பா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சேகர் எம் வீரபிஷ்டியார் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு செலக்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுமும் அதிகமாக இருந்துச்சு. பட் வந்து கொண்டு கொடுத்தோம். அத்தனை முறை வந்து எங்கள் பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த அவங்களுடைய எங்களுடைய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் பேரை ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அளவிற்கு தினமும் ஃபோனில் பேசி இந்த டேட்டா அனுப்புங்க, அந்த டேட்டா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த நிகழ்வு வந்து அவங்களுடைய ஃபாதர் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் முத்துக்கருப்பன் அவர்கள் இந்த நிகழ்வுகளை அவர்கள் செஞ்சாங்க. அவர்களும் நாகலத்துக்கோட்டையில் இருக்காங்க. நான் நாகலத்துக்கோட ஒரு 25 வருஷம் இருந்தேன். அவரை வந்து ரொம்ப நான் அவருடைய குடும்பத்தோடு பழகியிருக்கிறேன். அவருடைய அந்த விசேஷத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நல்லா வந்து அவங்களுடைய டாக்டர்லாம் எனக்கு தெரியும். குடும்பம் நல்ல மாதிரி பழகியிருக்கேன். அந்த போன முறை வரும்போது நான் இதை வாத்தியம் தான் நான் சொன்னேன். அதாவது அவர்கள் நாம் அனைவரும் ஒரு ரோல் மாடலாக அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். போனதையா 89 வயது வரைக்கும் அவர்கள் அந்த அரவிந்த் டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் அந்த பள்ளிக்கு எதில் இருக்கு, அங்கே வீடு நாகமலை, அந்த இருக்கிறது வந்து அந்த வீரபாண்டியனுக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் அங்கே போயிட்டு வருவாங்க. அந்த அளவிற்கு அந்த வயதிலும் அவர்கள் வந்து கடுமையாக உழைத்தார்கள். அதனாலதான் அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள். அது மாதிரி சொன்ன மாதிரி அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திட்ட பணியை உண்மையிலே 11 பேர் கொடுத்துருந்தோம். பட் அதை 51 இந்த ட்ரிப்பை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதே போல் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளை சார்பாக வைத்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்த ஒக்கூர் திரு ராமநாதன் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் திருமணம் முடிஞ்சது. தலைவர் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் விடுதலை செய்யக்கூடாது, நான் அவங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. நல்லா கொடுக்குறேன், மாணவர்களுக்கு கொடுப்பதுதானே, மாணவருடைய கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்முடைய திருப்பரங்குடத்தில் அவருடைய அந்த மகனுடைய ரிசப்ஷன் நடந்தது. இன்றைய தினம் அவர்கள் நமக்காக இந்த இரவு நேர உணவு வழங்குகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் அவர்கள் சென்னையிலாம் படிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய தொலைதூரத்தில் படிக்கிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்து கலந்துருக்கிறாங்க. இந்த பணம் மட்டும்
இல்ல நிறைய விஷயங்களை இன்று நீங்க வந்த நாள் கத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த பணம்ங்கிறது ஒரு பேங்க் லோன் கூட இருக்கலாம், பட் நீங்க வந்து நீங்க அவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயம். ஆகவே அந்த மாணவர்கள், அவர்கள் வராதவர்களுக்கு பெற்றோர்கள், அவர் உடன் பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். காசி துணைத் தலைவர் திரு பி எல் முத்தியாலன் அவர்களுக்கும், கன்றமாணிக்கம் டாக்டர் ராஜ்யப்பன் அவர்களுக்கும், மேலாள் தலைவர்கள், மேலாள் சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகர்த்தார் ஆட்சிமார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது முடிந்தவுடன் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இருந்து உணவு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறைவணக்கம் பாடிய ஏகப்பனுக்கு வந்து ஒரு பொன்னாரை நானே போட்டுறேன். ஏதாவது ஒரு மாணவியில வந்து கூப்பிட்டேன், இங்க வந்து இறைவணக்கம் பாட ஒருத்தருமே வரல, நெக்ஸ்ட் டைம் வரும்போத கத்துக்கிட்டு வந்துருங்க. ஏதாவது ஒரு ரெண்டே ரெண்டு வரைதான் ஃபீட்பேக் யாராவது இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. உடனே வாங்க, கம்பார்வர்ட் தப்பா இருந்தால் பரவாயில்ல வாங்க.